பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. வணக்கம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் ருட்டீன் விளாக் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சாதம் பாருங்க, வெயிட் போட்டாச்சு. இங்க வந்து இப்போ கடலப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கூட்டு பண்ணிடலாம். பாருங்க கடலப்பருப்பு வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு வந்து பருப்பு வெந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது தேங்காய் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் சீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஓகேங்க. இப்ப கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல கடுகு, இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கட்டி கொடுக்கணும். அதனால வந்து என்ன பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் கடலப்பருப்பு கூட்டு, அப்புறம் என்ன பண்ண போறோம்னா கோவக்காய் பொரியல் பண்ண போறோம். நம்ம சீரகம் வந்து அரைக்கிறக்கே வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுல வந்து சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் சீரகம் அரைக்கிறப்பே அதுல பச்சை மிளகான்னு போட்டு அரைப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகா போட்டு அரைக்கல. வந்து பச்சை மிளகா வந்து இப்ப இதுல போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டோம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்ப இதுல வந்து ரெண்டு தக்காளி அறுத்து வச்சது போட்டுக்கலாம். தக்காளி வணங்கணும்னு நம்ம இதுல வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்ப இது கூட வந்து நான் கத்திரிக்காயும் போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே சேர்ந்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டோம். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க கடலப்பருப்பு போட்டுடலாம். பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெறும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கூட்டு வந்து நல்லா வருங்க. நல்லா நிறைய வரும் கூட்டு. கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக தான் நிற்கும். பாசிப்பருப்பு போடுறப்ப கூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வரும், கொலகொலன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி கடலப்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு கலந்து கூட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து போட்டுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் இதுல தண்ணி போட்டுக்கலாம். நம்ம இதுல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு. மறுபடியும் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்குங்க. அவ்வளவுதான், இதை மூடி வச்சிடலாம். நமக்கு வந்து காய் வந்துச்சுன்னா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இது மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், கூட்டு வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்க கடலப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலப்பருப்பு கூட்டு ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம கோவக்காய் பொரியல் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ரசத்து கரைச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து லெமன் ரசம் வைக்க போறேன். இதுல ரெண்டு தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துட்டு இன்னைக்கு லெமன் ரசம் வச்சிடலாம். பாருங்க அரைச்சாச்சு. இதுல தேவையான அளவு தண்ணி பூ ஊத்திக்கலாம். உப்பு, லெமன் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நம்ம ரசம் எல்லாம் தாளிச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கடைசியில தான் லெமன் புளியணும். முதலே லெமன் வந்து போட்டீங்கன்னா வந்து ரசம் கசப்பாயிரும். இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ரசம் வந்து தாளிச்சிடலாம். கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். லெமன் ரசத்துக்கு நமக்கு புளி போட வேண்டியதில்லை. இது நுரக்கட்டு நொண்ணி நிறுத்திட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரொம்ப அந்த சூடு கொஞ்சம் ஆறணுன்னி நம்ம லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரசம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க லெமன் ரசம். இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்குங்க. புளி ரசமே வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ருக்கிறதுக்கு இது ஒரு நாள் சாப்பிட்டாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சிடலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்குங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இது தாளிப்பு உளுந்துங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன், கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக நம்ம பொரியல் தாளிச்சுட்ற மாதிரி தாளிச்சுட்டு செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு பாதி வதங்கினா போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து நிறைய போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காய் பொரியலுக்கு வந்து இன்னைக்கு தக்காளி போட்டு கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 3 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 தக்காளி வந்து போட்டுக்கோங்க. இதில் நம்ம தக்காளி போட்டு கோவக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி வந்து நிறைய போடுறதுனால கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்டில் ரொம்ப நல்லா இருக்கும். கோவக்காய் கூட வந்து அந்த புளிப்பு சேர்றப்ப அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த ஊற வச்ச நெல்லிக்காய் சாப்பிடுவோம்ல, அங்கே கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாதிரி வரும், நல்லா இருக்கும். ஓகே, தக்காளி வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு வந்து 1 அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம்னா இந்த பொரியல் வந்து நல்லா இருக்கும். பாருங்க தக்காளி வந்து போட்டது வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் போட்டுடலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா நீள வாக்கில் கட் பண்ணி இது நீங்கள் நம்ம செய்ய வேண்டாம், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ நல்லா இருக்கும்.
பொரியல் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து நிறைய செய்கிறேன். வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க, சும்மா வந்து வெறுமனே ஒரு குண்டால போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், நீங்கள் இப்போ கோவக்கப்பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோவக்கப்பொரியல் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோவக்கப்பொரியல். ஆனால் வேகிறது மட்டும் கொஞ்சம் நல்லா வேகணும். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லெமன் ரசத்துக்கு வந்து நம்ம வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து பின்னாடி வந்து செடியில் காய்ச்சது, சின்னதாக ரொம்ப ரொம்ப கம்மி இடம் தான் வீட்டுக்கு பின்னாடி. அந்த சின்ன இடத்துலையே வந்து நமக்கு தேவையான சில செடிகள்லாம் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன். ஒரு சின்ன செடி தான் லெமன் செடி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 எலுமிச்சம்பழம் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். ஓகே, இப்போ வந்து லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து அளவாக இருந்தால் போதுங்கிறவங்க அரை மூடி புழிஞ்சு விட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து நிறையா வேணுங்கிறவங்க ஃபுல் லெமனும் புழிஞ்சு விட்டுக்குங்க. ஆக்சுவலாக லெமன் ரசம் வந்து ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு ஃபுல் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த லெமன் ரசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ரசம் குழம்பு சாப்பாடெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நான் கிச்சன் வந்து இப்போ கிளீன் பண்ண போறேன். காய் மட்டும் அடுப்பில் இருக்கு. காய் வந்தவொடனே இறக்கிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. பாப்பாலாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா. ஓகே, இது இப்போ நான் வந்து கிளீன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கு, கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, இப்போ காய் வந்து வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, கோவக்கப்பொரியல் செமையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கடலப்பருப்பு கூட்டு, லெமன் ரசம், கோவக்காய் தக்காளி பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இந்த கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பாவக்காய் பொரியல் வந்து பாருங்கள், கோவக்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ சமையல் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாதம் வந்து போட்டு வச்சிட்ருக்கேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ இவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம அப்புறம் கிச்சன் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். பாருங்க, சாதம், கோவக்காய் பொரியல், ரெடி. இதில் வந்து குழம்பு ஊற்றிடலாம். பாருங்க, நம்ம கூட்டு வச்சோம்ல கடலப்பருப்பு கூட்டு,
ரசம் ஊத்திடலாம். பாருங்க இப்போ இதில் வந்து லெமன் ரசம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சம்மருக்கு வந்து லெமன் ரசம் வச்சு சாப்பிடுங்க, நமக்கு உடம்புக்கும் நல்லது. பாருங்க சாதம் பொரியல் குழம்பு ரசம் இதெல்லாம் ஊற்றி ஊற்றிட்டோம். இப்போ வந்து இவருக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். லஞ்ச் பேக் ரெடி. பாருங்க போட்டு ரெடியாக வச்சாச்சு. இனி ஆஃபீஸ் கிளம்புறப்ப அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்க இந்த மூணு ரெசிப்பியுமே கடலப்பருப்பு பாசிப்பருப்பு கூட்டு லெமன் ரசம் கோவக்காய் பொரியல் இது மூணுமே ட்ரை பண்ணி பாருங்க. மூணுமே வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.